ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மசாலா மாஸ்டர். நிறைய பேர் சொல்கிறீங்க மசாலா மாஸ்டர்ன்ற பேரை திருப்பி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு, அது நம்ம பழகி போனாலும் அந்த பேர் சொல்கிறோம். நான் உங்கள் விஜய் சாரதி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் போட போகிறோம், நானும் சரஸும் சேர்ந்து. ஸோ அந்த வீடியோஸை எப்பயும் போல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாரா விஜய்க்கு எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அதே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஃபைட்டிங் எகென்ஸ்ட் கேன்சர். நான் கேன்சருன்ற ஒரு பெரிய சக்தியோட சண்டை போட்டுட்ருக்கேன். அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன், அதில் என்ன ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்பெல்லாம் ஓவர் கம் பண்ணிகிட்ருக்கேன்றதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சர்ஜரி ஸ்டோரியில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இங்கேருந்து அப்டோமன் இருந்த கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு கட்டிக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் தான் கீமோதெரப்பி. கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க. எல்லா ஏஜ் குரூப்புக்காரங்களும் எடுக்கிறாங்க. அது ரொம்ப சைட் எஃபெக்ட் குண்டையான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கு மென்டல் ப்ரெஷரும் வேணும், ஃபிசிக்கல் ப்ரெஷரும் வேணும். என்னடா மென்டல் ப்ரெஷர் ஃபிசிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் 4 சைக்கிள் ஹீமோ எடுக்கணும். ஒரு சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 டேஸ். ஒரு சைக்கிள்ன்றது 15 டேஸு. ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் இன்ஜெக்ஷன் பண்ணும், அப்புறம் 8th டே பண்ணும், அப்புறம் 15th டே பண்ணும். அந்த ஃபஸ்ட்டு 5 டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனாக ஒரு இன்ஜெக்ஷன் கிடையாதுங்க. திட்டத்திட்ட 9 ஹவர்ஸ் ட்ரிப்ஸ் போடுவாங்க, அதில் 6 இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ட்ரிப்ஸ் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த 9 ஹவர்ஸ் நம்ம படுத்தே தான் இருக்கணும், எந்திரிக்கக்கூடாது. அந்த ட்ரிப்ஸ் போடுறப்ப என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னா, கொஞ்சம் நஞ்ச எஃபெக்ட்ஸ் கிடையாதுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் கூட சாப்பிட்ணுன்னே தோணாது. நான்லாம் பெரிய ஃபுட்டி, நிறைய விரும்பி சாப்பிடுவேன். நிறைய வீடியோஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படியே ஃபுட்ஸை போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் எந்த ஃபுட்டை பார்த்தாலும் சாப்பிடவே தோணாது. சாப்பாட்டு மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு, நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்டாலும் அப்படியே எல்லாம் டயேரியா போயிடும். டயேரியா போய்கிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன், உட்காரவே முடியாது. ட்ரிப்ஸ் ஒரு பக்கம் ஏறும், டயேரியா வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம போயிட்டு வரணும். இது ஒரு பக்கம். அதே மாதிரி அந்த மருந்து உள்ளே ஏற ஏற உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் எதை சாப்பிட்டாலும் வாமிட்டும் வரும், டயேரியா வரும். வயிற்றில் ஒன்றுமே இருக்காது. நான் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி 85 கேஜஸ் இருந்தேன், இப்போ சாலிடாக 70 கேஜஸ் இருக்கேன். 15 கிலோ குறைஞ்சிருக்குங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்பு தான் பெரிய பலமே. ஏன்னா நம்ம அடிக்கடி கண்ணாடியில் பார்ப்போம், நம்ம அட்மையர் பண்ணுவோம். சும்மாவே கண்ணாடி பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கண்ணாடியில் பார்க்குறப்ப 85 கிலோ இருந்தேன்னா ஒரு 70 நியர்லி 15 கேஜஸ் நான் உடம்பு வெயிட் லூஸ் பண்ணுன்ட்டு லூஸ் பண்ணல, எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வெயிட் லாஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே உடம்பே இப்படி குறைஞ்சி போச்சே அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபீல் ஆகக்கூடாது, நம்மளை யாரும் பார்த்து கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபிசிக்கு, என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் எல்லாத்தையும் நான் இதுக்காக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா யாரும் என்னை பார்த்து என்னப்பா இப்படி ஆகிட்ட, எப்படி வந்து நீ இப்படி ஆகிட்டேன்னு கேட்கக்கூடாது, ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக அதை நான் மாற்றினேன். ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்டோமன் பெயின். திடீர்னு பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் இந்த அப்டோமன் அப்படி வலிக்குங்க, உள்ள வயிற்றுக்குள்ளே யாரோ பிடிச்சி இழுத்துட்ருக்க மாதிரி ஒரு பெயின். அதை டாலரேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். எல்லாத்துக்குமே அரஸ்டஸ் டேப்லெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். 35 mg, 350 mg காம்பினேஷன்லாம் டேப்லெட்ஸ் இருக்கும். அதை சாப்பிட்றப்ப எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுவும் சாப்பிட்டாலும் அந்த வாமிட்டிங் சென்சேஷன், டயேரியா, ஒரு மாத்திரை நம்ம ஆஃப்செட் பண்ணாலும் அதுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அதோட ஹெவி ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு முட்டி, இந்த செஸ்ட்டு கூடு, நெஞ்சு கூடுன்னு சொல்லுவாங்களா, அது என் ஸ்பைனல் கார்டு. அப்படி ஒரு வலி என்னால் டாலரேட்டே பண்ண முடியாது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சரியான வலி. இமீடியட்டாக டேப்லெட் வாங்கி 3 டேஸ் போட்டேன். அந்த 3 டேஸ் டேப்லெட் போட்டது அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வாந்தி வருது, தலைவலி. இது ஸோ இதெல்லாம் நான் வரணும். ஆல்ரெடி நான் யூடியூப்பில் நிறைய டாக்டர்ஸு, பக்கத்தில் இருக்க பேஷண்ட்ஸு, நர்ஸு, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாத்துலேயும் நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். அதை ஃபேஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் நம்ம அண்டர் க்ரோ பண்ணணும். ஸோ நம்ம மென்டலாக எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றத நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்கேன்னு வச்சுங்களேன். இதோட பெரிய பெரிய இது வந்து எல்லாமே அண்டர் க்ரோ பண்ணுற கேஷன் பேஷண்ட்டுனா உங்களுக்கே தெரியும், கேன்சர் பேஷண்ட் எல்லாத்துக்கும் இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்காக விக்கு கொடுப்பாங்க, நிறைய பேர் ஹேர் டொனேட் பண்ணியிருப்பாங்க. என் தம்பியே வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்த்திட்டு இருந்தான், குழந்தை அது பிறக்கிற வரைக்கும் முடி வளர்த்திட்டு இருந்தான். அந்த ஹேர்லாம் எனக்கு இப்படி வரும்னு தெரியாது, ஆனால் அவன் கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் அதை வந்து அந்த ஹேரை டொனேட் பண்ணான். ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக ஹேர்லெஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது தாடி தான், ஒன்றும் இல்லை. அந்த ஐ படத்தில் வர மாதிரி கையில் இப்படி நான் இழுத்தேன், லைட்டாக இழுத்ததுக்கே இவ்வளோ முடி வருது. அது இப்போ பாருங்கள், ஸோ லைட்டாக நான் இங்கேருந்து முடி இழுத்ததுக்கே வருதுன்னா என் ஹேர்,
நான் உங்களுக்கு முடி வளர்த்திட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நான் ஆக்சுவலாக முடி கொட்டிடுன்ற ஒரு பயத்தில் தான் நிறையா முடி வச்சுருந்தப்ப ஹேர் ஸ்டைல் பண்ணி முடி வளர்த்தினேன். அந்த முடியை கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும், நம்ம லுக்கு மாத்திரம்னான்னு சொல்லி தான் முடி வளர்த்தினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தலையிலேருந்து இப்படி முடி எடுக்கிறேன், ஐ படத்தில் விக்ரமுக்கு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி முடி கொட்டினா நம்ம இன்னும் முடி கொட்ட கொட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுச்சுன்னா அது கொஞ்சம் வீக் ஆயிடும்னு சொல்லி நானே இப்போ மொட்டை பாஸ் கேட்டப் மாற்றி இந்த மாதிரி தாடி வைக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த தாடி எப்போ கொட்டுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இழுத்தாவே வருது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு புள்ள இருக்குது, புள்ள சின்ன புள்ள எல்லாமே அது வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு, என்னவோ நடக்குது, என்ன நடக்குது, ஏன் நம்ம அப்பா இப்படி ஆகிட்டார், இழைச்சிட்டாருலாம் அது ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நானே எல்லாத்தையும் டியூன் பண்ணி மாற்றிக்கிட்டு என்ன நான் கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுருக்கேன். ஒன்று இன்னொன்று நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எ பெஸ்ட் ஆஃப் வில் பி எ பெட்டர் ஆஃப் வில் பி டிசைடிங் யுவர் ஆல் ஃபேக்டர்ஸ். ஏன்னா அம்மா வந்து நல்ல அம்மாவாக இருக்கிறது, நம்மளை பார்த்துக்கிறன்றது அவங்க கடமை அப்படின்றதோட அவங்க வந்து தாய் அம்மா பார்த்துக்குவாங்க. இது வந்து ஜென்ரலாக சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்மளுக்கு அந்த மனைவி வந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ கேரிங்காக இருக்காங்க, இவ்வளோ இருப்பாங்கன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்காது. பீயிங் அவங்களுக்கு 26 வயசு, அவங்க கம்மியான ஏஜ், அவங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, கை குழந்தை ஒன்று, ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ஒன்று, இவங்க ஒரு ஆஸ் அ மதர் ஆன்லைன் கிளாஸ், அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், பார்க்கணும், கூட என் கூடயும் வரணும். ஹாஸ்பிட்டல் போனால் நியர்லி 9 ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் ட்ரீட்மெண்ட். இன்றைக்கு கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்தேன் சார், பிரசித்தியாக்கு இன்றைக்கி எக்ஸாமு ஆன்லைன் கிளாஸு கோட்டியலி எக்ஸாம்ஸ், ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் ரோமாக்கு பால் கொடுக்கணும், ஒரு பக்கம் நாங்கள் அங்கே 9 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வரோம், இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்டர் க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு, 2 பிள்ளைங்க நம்ம பார்க்கணும். இதுதான் எனக்கும் சரஸுக்கும் உண்டான விஷயம். இந்த மோட்டிவேஷனில் மட்டும்தான் நாங்கள் கான்ஃபிடென்ஸை உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்கோம். இது எனக்கு 3 மந்த்ஸ் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிறதுக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம அந்த கீமோ எடுக்கிறப்ப அதோட பவர், அதனால் ஆக்சுவலாக கெட்ட செல்லு அந்த கெட்ட கேன்சர் செல்லை எப்படி வந்து அந்த மருந்து அழிக்குதோ அது மாதிரி நல்ல செல்ஸையும் அழிக்கும். ஸோ அதனால் நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து குறையும், குறையனால நம்மளோட இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால நம்ம எது பண்ணாலும் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும். ஒரு காய்ச்சல், தும்மல், டிசென்ட்ரி, டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம ஹெல்த் சிஸ்டம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அது கான்சியஸாக இருக்கணும், அந்த பிளட் கவுண்ட்ஸ் குறையக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து ஈக்குவலண்ட்டாக நான் சாப்பிட்ணும். ஸோ நான் மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், வாந்தி எடுத்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வயிற்றுக்குள்ளே தங்குறது தங்கிடும். ஸோ டிசென்ட்ரி போனாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வயிற்றுக்குள்ளே தங்குறது தங்கணும்னு சொல்லி பிடிக்கிதோ பிடிக்கலையோ எதையோ ஒன்று நான் இன்டேக் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். அது வெளியில் வந்துடுது, வெயிட் லாஸ் ஆப்வியஸாக ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்க, புதுசாக எடுத்துகிட்ருக்கவங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க, எதுக்குமே நடக்காதீங்க. இது நம்மளுக்கு ஆண்டவங்க கொடுத்துட்டான், இதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். இதை நம்ம எப்படி கோத்ரூ பண்ணுறோன்றது தான் விஷயம். நம்ம மனசு தான் எல்லாத்தையும் காணும். நம்ம மனசும் நம்ம மைண்டையும் மனசையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா நம்ம அதுலேருந்து பாஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயினை நம்ம அண்டர் க்ரோ பண்ணலாம், ஆனால் நம்ம ஈஸியாக அதை கடந்து போகலாம். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் சைக்கிள் தான் முடிஞ்சிருக்கேன்னா, நான் 3 சைக்கிள் நான் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தொடர்ந்து நான் இதே மாதிரி உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை கவலைப்படுத்தணுன்றதுக்காக கிடையாது. இதுலேருந்து எப்படி ஒரு பேஷண்ட் பார்த்தாங்கன்னா எப்படி இவங்க கொண்டு வராங்க அப்படி தான், இதெல்லாம் வரும். எல்லாமே டாக்டர் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பக்கத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கே பயம் வரும், உங்களுக்கே புதுசாக போகிறப்ப கேட்க தோணும். நீங்கள் அப்போல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாத்துகிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான வியாதிலாம் வரல, உலகத்தில் எல்லாத்துக்கும் வர வியாதி தான், நம்மளுக்கும் வந்திருக்குன்னு நினைங்க. அதை பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் வந்து உங்களோட சுருக்கிக்காக, ஐயோ நான் போகிறப்ப யோசிச்சு பாருங்கள், நானும் சரஸும் போகிறோம், நான் இப்படி போகிறப்ப சரஸு வரப்போ பார்க்குறவங்க நினைப்பாங்க, ஐயோ பாவம் இந்த பையன் இந்த பொண்ணு வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறப்ப அதே மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம யோசித்து நவுந்துடக்கூடாது, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட பேசணும். அவங்களோட வழியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வழியை ஒருத்தவங்கள்ட்ட சொல்ல முடியும், நம்ம அதுலேருந்து கோத்ரூ பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு நாள் போனப்போ ஒரு அம்மாட்ட கேட்டேன், என்னம்மாச்சு நான் 3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன்ப்பா, 30 சிட்டிங் போயிட்டேன்ப்பா, இவ்வளோ ரேடியாலஜி பண்ணேன்ப்பா, இப்போ நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, ஒன்றும் ஆகாதுப்பான்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நானும் சொன்னேன் அவங்கள்ட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஒருத்தவங்க என்னோடய சின்ன பையன் ஒருத்தன் வந்து பார்த்துட்ருக்கான், அவன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறான், நான் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய கஷ்டமான வியாதி கிடையாது, எல்லாத்துக்கும் வருது, குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் வருது. நம்மளுக்கு வரணும், நம்ம இதை கடந்து போகிறதுக்கான ஒரு வழியை ஆண்டவன் கொடுத்துருக்கான். இது நம்ம எப்படி, இனிமேல் நம்ம எப்படி இருக்க போகிறோம் நம்மளுக்கு தெரியாது, இருக்கிறப்ப இப்படி தான் இருக்கணுன்றதை நம்ம மைண்ட் செட் பண்ணால் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேஷன்ஸோ யாரோ பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலோ ஓவர் கம் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க, உங்களுக்குள்ளே அடைச்சிக்காதீங்க, வெளியில் போங்க, 4 பேர்த்த பாருங்கள், இதுதான்டா இருக்குது, இப்படி தாண்டா நான் போயிட்டுருக்கேன் தைரியமாக சொல்லுங்கள், நம்ம ஒடுங்கக்கூடாது. இது ஒன்றும் வராத வியாதியோ தப்பான வியாதியோலாம் கிடையாது. ஸோ பி கான்ஃபிடென்ட், இவ்வளோதான் விஷயம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். பழையபடி நானும் சரஸும் இதில் வந்து
கப்புள் வ்ளாக்ஸு, கப்புள் சேலஞ்சு, ஷார்ட்ஸு, ஃபேமிலி வீடியோஸு, வ்ளாக்ஸ் எல்லாமே போட போகிறோம். தொடர்ந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன், சந்தோஷமான வீடியோஸ்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை, இட்ஸ் மீ சாரதி, டேக் கேர், லவ் யூ ஆல்.